டிஜே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வாங்க கர்நாடக சங்கீத வகுப்பிற்குள் நுழையலாம். கடந்த வகுப்பில் நம்ம என்ன பாடியிருக்கோம்? சா சா நீ த நீ நீ த ப த த ப மா ப. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடினோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடிட்டு அதுக்கடுத்து செகண்ட் ஸ்பீடு பாடிடுவோம். என்னென்ன ஸ்வரம் என்னென்னா சா சா நீ த. சாக்கு மேலே புள்ளி வைக்கணும். அப்போ என்னென்னா இது வந்து சா சா நீ தன்றப்போ நம்ம ஒரு பத்து வரைக்குமே நம்ம ஆரோகணத்தில் இருந்து இப்போ சரிகம சரிகம பத சரிகம பத நீ சரிகம ப அப்படி போயிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு பத்துக்கு பிறகுதான் என்ன ஆகுது, மேலே அவரோகணத்துலேருந்து பண்ணுறோம் சா நீ த நீ த ப இப்படி. இப்போ இது வந்து எப்படின்னா சா சா நீ த. நீங்கள் எழுதும்போது என்ன செய்யணும்னா சா சான்னு எழுதுறீங்கல்ல, அதில் சாக்கு மேலே ஒரு புள்ளி, இனி ஒரு சாக்கு மேலே புள்ளி. அப்போ சா சா நீ த ஒரு கோடு, நீ நீ த ப ரெண்டு சாய் கோடு, சா சா சாக்கு மேலே புள்ளி, சா சா நீ த நீ நீ த ப ரெண்டு சாய் கோடு, சா சா நீ த நீ நீ த ப த த ப மா த த ப மா ஒரு கோடு. அப்புறம் ப ஒரு கமா ஒரு கோடு சின்ன கோடு. அப்புறம் இனி ஒரு பா புள் கமா ரெண்டு கோடு. அப்போது நாலு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு கோடு, திரும்ப ரெண்டு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு சாய் கோடு, இனி ஒரு ரெண்டு ஸ்வரத்துக்கு அடுத்து ரெண்டு ரெட்டை கோடு போடணும். அப்போது நாலு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு கோடு ஏன் போடுறோன்னா, சாய் கோடு ஏன் போடுறோன்னா, லகு லகுனா தட்டி விரல் எண்ணிக்கைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு லகு முடிஞ்சதை குறிக்கிறதுக்கு தான் இந்த கோடு. இப்போ இந்த இசை குறியீடுகளும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சரிகம இப்போ ஒரு நான்கு ஸ்வரங்கள், லகு வந்து சதுஸ்ர ஜாதி, சதுஸ்ரம்னா நான்கு, லகுனா தட்டி விரல் என்றதுக்கு பெயர்னு தெரியும். அப்போது இதில் வந்து என்ன ஆதித்தளத்தில் வந்து சதுஸ்ர ஜாதி லகு. அப்போது சதுஸ்ரம்னா நாலு, ஒன்று ரெண்டு மூணு நான்கு. அப்போ இந்த நான்கு ஸ்வரம்னு ஒரு லகு முடியுதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் சரிகம. நாலு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு கோடு, திரும்ப தட்டி திருப்புறதுக்கு பேர் திருதம். அப்போ இந்த திருதம்னு காமிக்கிறதுக்கு திருதம் ஒன்றா ஒன் டூ, அப்போ அதுக்கு ஒரு கோடு. அப்புறம் ஒன் டூ அடுத்தது திருதம், ஒன் டூ ரெண்டு ஸ்வரம் போட்டோடனே டோட்டலாக எட்டு ஒரு ஸ்வரம் ஒரு தாளம் முடியுதுன்றது காமிக்கிறதுக்கு ரெண்டு ரெட்டை கோடு. அப்போ இன்றைக்கி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போது சாக்கு மேலே புள்ளி வச்சிட்டோம். புள்ளி வச்சோம்னா அது என்னென்னா தார சஜ்ஜம் ச இந்த கீழே சரிகமான்னு போகிறப்ப இந்த சாக்கு புள்ளி வைக்க மாட்டோம். இதே சரிகம பத நிசா அப்படின்னு கடைசி சா சொல்லும்போது அதுக்கு மேலே புள்ளி வைப்போம். இப்போ இந்த சரளி வரிசையில் நம்ம இந்த பனிரெண்டு இப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக்குறோம். அந்த பனிரெண்டில் நீங்கள் எழுதும்போது சா சா நீதன்றதில் சாக்கு மேலே புள்ளி வைக்கணும். நாலு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு கோடு, ரெண்டு ஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு சாய் கோடு, இனி ஒரு ரெண்டு ஸ்வரத்துக்கு அடுத்து ரெட்டை கோடு போடணும். சரியா? இப்போ நம்ம பாட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடிட்டு அப்புறம் செகண்ட் ஸ்பீடு போவோம். Gama, paga.
அப்போ பாடுவோம். சா இது இல்லாமல் பாரு. சா சா நீத நீ நீத பா த த பா 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 க சாணி தப்ப அந்த இதில் சா சா ரெண்டு தடவை சொல்றோம். சா சாணி த சா சாணி த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. இப்போ இது ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம். இனி செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு ரெண்டு ஸ்வரம். இப்போ ரெண்டு ஸ்வரன்றப்போ சா சா நீ த நீ நீ த ப சா சா நீ த நீ நீ த ப த த ப ம. இப்போ என்ன இதில் கவனிக்கணுன்னா ப ப இப்போ பான்னு ரெண்டு போட்டோம். இப்போ ப ப ப ப சா சா நீ த நீ நீ த ப த த ப ம ப ப அவ்வளோதான். அப்புறம் கம பத நித பம எப்பயும் போல கம பத நித பம கம ப க ம க ரே சா சா சா. இப்போ செகண்ட் ஸ்வீப் ஆகும். சா சா நித நீ நித ப த த ப ம ப ப க ம ப த நித ப ம க ம ப க ம க சா சா நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த க ம ப க ம க ரே சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா. புரியுதா? என்ன இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த அதாவது எப்படின்னா 10 வரைக்கும் அப்படியே கடகடன்னு போயிடுச்சு. 11, 12 கொஞ்சம் நல்ல மாறி இருக்கும். புரியும் நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்பீட் பாருங்க. சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம
ga ma pa ga ma ga re sa 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 ni da ni ni da pa da da pa ma pa pa ga ma pa da ni da pa ma ga ma pa ga ma ga re sa திரும்பி இனி ஒரு தர ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடு பாடுவோம் இப்போ உங்களுக்கு சர்வேசை 12வதுல சாசானித லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்பீட் இப்போ இன்றைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடியிருக்கோம் அதையும் ஃபஸ்ட்டு ஸ்பீடே பாடிட்டே இருங்க அப்போ செகண்ட் ஸ்பீட் ஈஸியாக வந்துடும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஸ்வரம் ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு செகண்ட் ஸ்பீட் சா சா நீ த நீ நீ த ப த த ப ம ப ப க ம ப த நீ த ப ம க ம ப க ம க ரே சா 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 நீ த நீ நீ த ப த த ப ம ப ப ga ma pa da ni da pa ma ga ma pa ga ma ga re sa 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 ni da ni ni da pa da da pa ma pa pa ga ma pa da ni da pa ma ga ma pa ga ma ga re sa இப்போ 10ல இருந்து 10 11 12 மூணையும் மூணு மூணு ஸ்பீடையும் ஒரு ஒரு தரம் பாடிடுவோம் ஏன்னா அடுத்து வந்து இதில் தேர்ட் ஸ்பீட் பாடுவோம் அப்புறம் இனி ரெண்டு தான் இருக்குது அப்போ பழசை நம்ம பாட முடியாமல் போயிடும் 10th ஒரு தரம் பாடிடுவோம் God.
செகண்ட் ஸ்பீட் பத்துல செகண்ட் ஸ்பீட் ச ரே க ம ப க ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ப க ரே ச தட்ஸ் ஸ்பீட் ச ரே க ம ப க ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச ச ரே க ம ப க ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச இப்போ 10th சரளி வரிசையில 10 த்ரீ ஸ்வீட் பாடிட்டோம் இப்போ 11 ச நி த ச ரெண்டு ச நி த நி த ப த செகண்ட் ஸ்பீட் ரெண்டு ச ச நி த நி த ப த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச ச நி த நி த ப த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச தட் ஸ்பீட் ச நி த நி த ப த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச ச நி த நி த ப த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச இப்போ 12th ச ச நி த நி நி த ப த த ப ம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரே ச செகண்ட் ஸ்பீட் ச ச நி த நி நி த ச ச நி த நி நி த ப த த ப ம ப ப க ம ப த நி த ப
ga ma pa ga ma ga re sa 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 ni da ni ni da pa da da pa ma pa pa ga ma pa da ni da pa ma ga ma pa ga ma ga re sa 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 ni da ni ni da pa da da pa ma pa pa ga ma pa da ni da pa ma ga ma pa ga ma ga re sa பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டு ஸ்பீடு, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பாடிக்கிட்டே இருங்க, செகண்ட் ஸ்பீடு வந்துடும். செகண்ட் ஸ்பீடு பாடிக்கிட்டே இருந்தால் தேர்ட் ஸ்பீடு வந்துடும், ஆனால் அடுத்த கிளாஸில் தேர்ட் ஸ்பீடு. இப்போது சங்கீதம், கர்த்தரின் சங்கீதம் 147:1 கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்போது நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலும் இன்பமும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ கர்நாடக சங்கீதம் பாடிட்டோம். அப்போ அப்பாவுக்கு கர்த்தருக்கு ஒரு பாடல். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், தெரியலேன்னா எழுதிக்கோங்க. தேவ தேவோர் ஏக வஸ்துன்னு ரொம்ப பழைய இவங்க வேதநாயகம் சாஸ்திரியம் அவங்களோட பாடல், சங்கராபரண ராக ஆதிதாளத்தில் இருக்குது. இந்த பாட்டை தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க பாடுங்க. தேவ தேவோர் ஏகவஸ்து, அது எப்படின்னா தாளம் ஆதி தாளம். ஒரு சின்ன பாரா எழுதிக்கோங்க, அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே தேவ தேவோர் ஏகவஸ்து. தேவ தேவோர் ஏகவஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. இது ஆதி தாளத்தில். தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா, தேவநாதிவோம் நமா. தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா, தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. எழுதிக்கிறீங்க, தேவ தேவோர் ஏக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதி ஓம் நமா. எழுதிக்கோங்க, பாடுங்க. இனி இப்போ இதுக்கடுத்து ஒரு ஸ்டான்ஸாக பாடிடுவோம். தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. ஜீவாவியேகோவாகல் பாவமே கனமஸ்து, ஜீவாவியேகோவாகல் பாவமே கனமஸ்து. ஒரு தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா, தேவநாதிவோம் நமா. மூவராய ரூபியாய் முன் ஊழி ஊழி காலமால், மூவராய ரூபியாய் முன் ஊழி ஊழி காலமால், பாவ தாழ்வில் நாவல பராபர தயாபர, பாவ தாழ்வில் நாவல பராபர தயாபர. ஒரு தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா. ஜீவாவி ஏகோவாகல் பாவமே கனமஸ்து, ஜீவாவி ஏகோவாகல் பாவமே கனமஸ்து. ஒரு தேவ தேவோ ரேக வஸ்து, தேவ நாம நாம் கிறிஸ்து, தேவநாதிவோம் நமா, தேவநாதிவோம் நமா, தேவநாதிவோம் நமா.
கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அதனால நம்ம கர்த்தருக்கு துதிச்சாச்சு. கர்நாடக சங்கீதமும் நம்ம சாதகம் படிக்க படிக்க நம்ம கர்த்தரை துதித்தல் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கும். இப்ப சாப்பா சா படிக்கிடுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.